அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஜிஎம்ஸ் கிராப்னால் என்னென்னு தெரியணும். ஜிஎம் கிராப்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் பிறந்தப்ப எதிர்காலத்தில் அந்த ஒரு நோய் தாக்கக்கூடாதுன்னு இருக்க தடுப்பூசி போடுவாங்க. பிசிசி வேக்சின், அம்மை தடுப்பூசியெல்லாம் போடுவாங்க. எதிர்காலத்தில் அந்த நோயிலேருந்து நம்மை தாக்கிக்கொள்ள அந்த தடுப்பூசி போடுறாங்க. அது மாதிரி ஒரு பிளான்லையும் நமக்கு ஏற்ற கேரக்டரை அல்லது ஒரு டிசேரபிள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை கொண்டு வர்றதுக்காண்டி பிளான்லையும் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது பேர் என்னென்னா டிஎன்ஏயை வந்து மாடிஃபை பண்ணி நமக்கு ஏற்ற கேரக்டரை கொண்டு வருவாங்க. அந்த டிஎன்ஏ மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பயோடெக்னாலஜியில் ஜீன் கன், அக்ரோ பேக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர், இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளானில் டிஎன்ஏ மாடிஃபை பண்ணுற மூலமாக எந்த மாதிரியான கேரக்டரை கொண்டு வரானா, ஹெர்பிசைடு ரெசிஸ்டன்ட் கிராப், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப், அதாவது மனிதனுக்கு தேவையான நியூட்ரியன்ட் சிந்தேசிஸ்க்காகவும், ட்ராட் டாலரண்ட் கிராப், அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கிராப், அப்புறம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கிராப், இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஜிஎம்ஓ மெத்தட் மூலம். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து டொபாக்கோ, அதாவது புகையிலை செடி. இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு டொபாக்கோ வந்து வைரஸ்க்கு எதிராக உருவாக்கின கிராப். இந்த கிராப்பை வந்து முதன்மொழி கமர்ஷியலி கல்டிவேட் பண்ணது வந்து சைனா தான். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ணது. அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தோம்னா ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, அதாவது ஜெனட்டிக்கலி இது ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். இதோட அதாவது சாதாரண தக்காளி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து பழுத்தாக்களை அழுகி போயிடும். அதனால் அதோடய செல்ஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு ரகம்தான் ஃப்ளேவர் செவர் டொமேட்டோ. அதே மாதிரி பிடி காட்டன் உருவாக்கிறாங்க, பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்கு எதிரானா காட்டன் போல்வாமுக்கு எதிராக இந்த கிராப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா பிடி காட்டன் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதாவது கல்டிவேட் பண்ண ஜிஎம் கிராப். இந்தியாவில் தான் பிடி காட்டன் வந்து உலக அளவில் இந்தியாவில் தான் அதிகமாக வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தது வந்து 2002 இந்தியாவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் யார் கொடுப்பாங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, ஜிஇஏசின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கும் கீழே செயல்படுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இவங்க தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தை வந்து இந்தியாவில் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கான உத்தரவு வந்து கொடுக்குறவங்க. எந்த கண்ட்ரி வந்து அதிகமாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா, இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்காங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை வந்து விளைவிக்கக்கூடியதில். அதே மாதிரி ரைஸில் வந்து ஹெர்பிசைடு ரெசிஸ்டன்ட் வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சிஎம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மெத்தட் மூலமாக. இது வந்து லிபர்ட்டி லைன் சொல்லுவாங்க, LL62. அதாவது இப்போ வயல்வெளிகள்லாம் பார்த்தோம்னா ரைஸ் ஃபீல்டோட சேர்த்து களைகள் இருக்கும். இப்போ வந்து ஹெர்பிசைடை வந்து களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர்களும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து தவிர்க்கும் நடவடிக்கையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து இந்த ரைஸில் வந்து இந்த ஹெர்பிசைடு டாலரண்ட் வந்து ஜீனை வந்து பூத்துறது மூலமாக வந்து ஹெர்பிசைடுக்கு எதிரான ஒரு டாலரன்ஸை வந்து இந்த ரைஸ் வந்து செயல்படுத்துறதுனால வீடு மட்டும் கண்ட்ரோலாகவும் நமக்கு வந்து பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் உருவாக்குனது தான் லிபர்ட்டி லைன்கிற ஒரு வெரைட்டி. இது எதற்கு எதிராக செயல்படுதுன்னா கிளைபோசைட் எதிராக செயல்படுது. இது வந்து ஐரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்து ரைஸில் நியூட்ரிஷனல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு வெரைட்டி தான் கோல்டன் ரைஸ். கோல்டன் ரைஸ்னால் என்னென்னா அதாவது அதில் விட்டமின் ஏ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கும். விட்டமின் ஏயோட ப்ரீகர்சர் பார்த்தோம்னா பீட்டா கரோட்டின், அதாவது விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பீட்டா கரோட்டின் சொல்லுவாங்க. இந்த கோல்டன் ரைஸை வந்து யார் டெவலப் பண்ணுவாங்கன்னா டாக்டர் இங்கோ போட்ரிகஸ். இவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை வந்து சேர்ந்தவர்.
அது மாதிரி ரைஸில் பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஜிஎம் கிராப் வந்து ஒன்று உருவாக்கிறாங்க. அதாவது பிடி ரைஸ்னு சொல்லுவாங்க, பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் ரைஸ். இதில் வந்து கிரை ஐஏ ஜீனை வந்து புகுத்தி பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. எந்த பெஸ்ட்டுக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மை வந்து இது வெளிப்படுத்துதுன்னா, ரைஸ் போரருக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து இதில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலம் வந்து நம்ம வந்து பெஸ்டிசைடு அடிக்கிறது வந்து கம்மியாகுது. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிவுக்குறது. நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மற்றும் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 இதற்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.